நாயனாரெல்லாம் சிவமாயானார் நாடி சென்றார் நல்லது நின்றார் நாயனாரெல்லாம் சிவமாயானார் ஆடி களிக்கும் ஆடலரசை அன்பில் உருகி அவரில் கலந்தார் தேடி செல்ல மனதில் இன்னி தேசம் யாவும் அவராய் கண்டார் தேடி செல்ல மனதில் இன்னி தேசம் யாவும் அவராய் கண்டார் நாடி சென்றார் நல்லதில் நின்றார் நாயனாரெல்லாம் சிவமாயானார் நாயனாரெல்லாம் சிவமாயானார் ஓம் நமச்சிவாய. மண்ணிலே பிறந்த யாவரும் மகேசனை தொழுது இம்மையிலும் மறுமையிலும் இன்புற்று வாழும் நிலையை அடையும் பொருட்டு சிவபெருமானின் அடியவர்களாகி நற்கதி அடைந்த 63 நாயன்மார்களை பற்றி பாடினியில் பதிவிட்டு வருகிறோம். எத்தொழில் செய்யினும் கருத்தொருமித்து செய்தல் களிப்பை தருவது மட்டுமல்லாது அது கடவுளின் திருவுளப்படி நமக்கு இட்ட காரியம் என ஈடுபாட்டோடு செய்வது ஆன்றோர் இயல்பு. இப்படி மனமொன்றி செய்வதால் காரியமும் சிறப்பாயமையும் கடவுளின் அருளும் கிடைக்கும். இன்று நாம் காணப்போகும் நாயனார் கோச்செங்கட்சோழ நாயனார். கோச்செங்கட்சோழ நாயனார் பிறந்த மாதம் மாசி மாதம். பிறந்த நட்சத்திரம் சதயம். திரு அவதார திருத்தலம் சோழ நாட்டைச் சேர்ந்த சிதம்பரம் என்னும் தில்லைத்தலம். கோச்செங்கட்சோழ நாயனாரின் கதை முற்பிறப்போடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இவரின் முற்பிறப்பு கதையை அறிந்து கொண்ட பின்னர் இவரின் கதையை அறிவோம். நீரும் நித்திய வளமும் கூடிய சோழ நாட்டில் காவேரி கரையோரம் அமைந்த திருத்தலம் திருவானைக்காவல். யானை சிவபெருமானை வழிபட்டு முக்தி அடைந்ததால் இத்தலத்திற்கு இப்பெயர் உண்டாயிற்று. ஆம், சோலைகள் சூழ்ந்த இந்த சுந்தர திருத்தலத்தில் வெள்ளை யானை ஒன்று எதிரே அமைந்த சந்திர தீர்த்தம் என்னும் தாமரை மலர்கள் குவிந்த குளத்திலிருந்து நீரும் மலரும் துதிக்கையில் எடுத்து கோயில் கொண்ட சிவலிங்கத்தின் மேலிட்டு திருப்பூஜை செய்து வந்தது. மர ஓரம் குடிகொண்ட அரணார் தலை மீது இலைகள் காய்ந்த சருகுகள் வந்து விழுந்த வண்ணம் இருந்தன. மனிதனுக்கு மட்டும்தான் பக்தி வரும் என எண்ண வேண்டாம். பல்லுயிரும் பக்தி கொள்ளும் பராபரன் பரமேஸ்வரன் என்பது இக்கதை மூலம் நாம் அறியலாம். அங்கே உள்ள ஒரு சிலந்திக்கும் சிவனார் மீது அன்பு. அது தன் பங்குக்கு சிவலிங்கத்தின் தலை மீது தூசுகள் விழா வண்ணம் தன் வலையால் லிங்கத்திற்கு சற்று மேலாக மரத்தோடு இழைத்து வலை பின்னி மகிழ்ந்தது. தினமும் மலரும் நீரும் வார்த்த யானைக்கு லிங்கமேனிக்கு மேல் அமைந்த வலை பிடிக்கவில்லை. தன் தும்பிக்கையால் சிலந்தி வலையை நீக்கிவிட்டு நீர் பார்க்க சிலந்திக்கு கோபம் வந்து யானையின் தும்பிக்கையில் புகுந்து அதை கடித்துவிட யானையும் சிலந்தியும் இறந்து போயின. இரண்டுமே சிவன் மேல் கொண்ட பக்தியோடு தங்கள் ஆயுட்காலத்தை முடித்து கொண்டன. அந்த சிலந்தியே பிறவி எடுத்து அரசனாகியது என்பது தல வரலாறு. கவிஞர் குறிப்பால் இந்த கதையை சொல்லி செங்கோச்சோழனை பற்றி சுருக்கமாக கவிதை வரிகளில் இணைக்கிறார். யானை கடித்த சிலந்தி செங்கண் நாயனாகி வானை எட்டும் திருவானை கோயில் கட்டி தேனை ஒத்த சிவன் வாசம் கிட்டி காண கிடைத்தது தில்லை அம்பல திருநடன கூத்தே. இனி கோச்செங்கட்சோழ நாயனார் கதையை பார்ப்போம். கோச்செங்கண்ணன் என்றால் பெரிய சிவப்பு நிற கண்களை கொண்டவன் என பொருள் கொள்ளலாம். பிறப்பின் போதே செக்க சிவந்த சன்னிற கண்களோடு பிறந்தவர்தான் கோச்செங்கண். இதற்கான காரணமும் உண்டு. சோழ அரசரான சுபவேதர் கமலாவதியாருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. தில்லை திருக்கூத்தன் திருவருளால்
அரசியாருக்கு குழந்தை பேரு உண்டாயிற்று. தவமிருந்து பெற்ற பிள்ளை தவசீலனாய் பேரும் புகழும் அடைந்து கீர்த்தி மிக்கவனாக வாழ வேண்டும் என்று சோழ அரசிக்கு ஆசை. அந்த குழந்தை பெறும் நாளில் அவள் ஜோசியர்களின் கூற்றின்படி குறிப்பிட்ட நேரத்தில் தனக்கு குழந்தை பிறந்தால் அவன் இப்பூவுலகில் பேரும் புகழும் மிக்கவனாக இருப்பான் என்பதை கருத்தில் கொண்டாள். சொன்ன நேரத்துக்கு முன்னதாகவே பேருவலி வர அப்பொழுது குழந்தை பிறந்தால் தன் மகவு சிறக்க வாழாது என தீர்மானித்து குழந்தை பிறப்பை குறிப்பிட்ட நேரம் வரை தள்ளி போட தலைகீழாக தன்னை தொங்கவிடச் சொன்னாள் அரசி கமலாவதி. தவறான இச்செய்கையால் ஆண் மகவை அரச வாரிசாக ஈன்றுவிட்டு அரசி உயிர் நீத்தாள். தாயின் இச்செய்கை காரணமாக சிவந்த கண்களை பெற்றவனாய் அவதரித்தான் செங்கன் சோழன். முற்பிறப்பில் இவனை சிலந்தியாக இருந்து சிவன்பால் அன்பு கொண்டு யானையை கடித்துவிட்டு இறந்ததால் இப்பிறவியில் கோச்செங்கண்ணன் என்னும் மன்னனாய் பிறவி கொண்டான் என கூறப்படுகிறது. முற்பிறப்பின் வாசனை இப்பிறவியிலும் தொடரவே சிவன்பால் அன்பு மிக கொண்டு 70 சிவன் கோவில்களை இவன் சோழ நாட்டில் கட்டியதாகவும் 3 பெருமாள் கோவில்களை கட்டியதாகவும் வரலாறு உரைக்கின்றது. முற்பிறப்பில் காவேரி ஆற்றங்கரையில் சிலந்தி எச்சில் இழையால் மேற்கூரை அமைத்த இடத்தில் இருந்த எம்பெருமானை ஒரு முறை மன்னன் கோச்செங்கன் சிவஸ்தலங்கள் சென்று காணும் போது இப்பிறவியில் கண்டான். அவன் உள்ளம் உணர்த்தியது நம் நாதன் இவரே என்று. அத்திருத்தலத்தில் புகழ்மிக்க ஒரு பிரம்மாண்டமான கோவிலை எம்பெருமானுக்காக எழுப்பி மகிழ்ந்தான். முற்பிறவி கோபமோ என்னவோ அங்கு யானை உள்நுழைய முடியாத ஒரு முன் வாயிலையும் அமைத்தான். அக்கோயில்தான் தற்போது திருவானைக்காவல் என்னும் சிவஸ்தலமாக திகழ்கிறது. பிறவி இருக்கும் வரை நல்லாட்சி புரிந்து பல சிவ திருக்கோயில்கள் அமைத்து திருத்தொண்டு புரிந்து தில்லை ஆடல் அரசனின் அன்புக்கு ஆளாகி அரணாரோடு இணைந்தான் கோச்செங்கட் சோழன். எல்லா உயிர்களுக்கும் இறையாம் ஈசனை நல்லா இருக்க நாளும் வணங்கி பொன்னார் மேனி புண்ணியனை பொழுதெல்லாம் போற்றி கனிந்து புன்னாய் காணும் பிறவி முடித்து புகழுடம்பு எய்துவோம் புண்ணியம் நிறைந்து. திருப்பெருந்துறை சிவனே போற்றி, திருவிளையாடல் நாயகா போற்றி, திருச்சிற்றம்பலம்.